அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக துறை தேர்வு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பற்றி நிறைய கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நேற்று கூட நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், துறை தேர்வு புத்தகம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்போ துறை தேர்வை பற்றி நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதற்காகத்தான் விரிவாக இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும், அதனால் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, தகவலுக்குள்ளே போயிடலாம். அதாவது துறை தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, சுருக்கமாக சொல்லிடுறேன், நம்ம எல்லாருமே வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அரசு துறையில் ஏதாவது ஒரு துறையில் போய் சேர்ந்துருப்போம். அந்த துறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அந்த துறையில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு வைக்கிறது தான் வந்து டிபார்ட்மெண்டல் டெஸ்ட். சரிங்களா? சரி, இந்த டெஸ்ட்டை யார் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டால், டிஎன்பிஎஸ்சி தான் நடத்துவாங்க. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடத்துகிறது டிஎன்பிஎஸ்சி தான். நிறைய பேர் இன்னொரு கேள்வி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டால், சார் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறது வச்சுருக்கோம்ல, ஒன் டைம் ஐடி, அந்த ஒன் டைம் ஐடியே போதுமானது. நம்ம தனியாக வந்து ஐடி க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. சரிங்களா? அதே ஐடி போதும். அந்த ஐடியை வச்சு நாம் எப்படி நார்மலாக வந்து குரூப் ஃபோருக்கு அப்ளிகேஷன் போடுவோமோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படிங்கிற செக்ஷனில் போய் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டோம்னாவே போதுமானது. சரிங்களா? சரிங்க. அடுத்தது வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, துறைக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அவங்க சம்மந்தமான பேப்பர்ஸ் எழுதுவாங்க, மருத்துவத்துறை அவங்க சம்மந்தமான பேப்பர்ஸ் எழுதுவாங்க, பள்ளிக்கல்வித்துறை அவங்க சம்மந்தமான பேப்பர் எழுதுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தமே இருக்காது. சரிங்களா? ஆனால் எல்லா துறையும் எழுதக்கூடிய ஒரு பேப்பர் இருக்குது. அது என்ன பேப்பர் அப்படின்னு கேட்டால் இது தாங்க. சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட். சரிங்களா? 172 டெஸ்ட் பேப்பர். சரிங்களா? இந்த பேப்பரை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எழுதுவாங்க. சரிங்களா? சரி, இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், புத்தகம் எங்கே சார் கிடைக்கும், புத்தகம் எங்கே சார் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அதாவது டிஓஎம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் இதற்கான புத்தகம் எங்கேயுமே இல்லை. ஆனால் இதற்கு வந்து பிடிஎஃப் இருக்குது. சரிங்களா? ஆஃபீஸியலான புத்தகத்துடைய பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் வந்து நெட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் கூட இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த புக்குடைய லிங்க்கு போட்டு விட்றேன், நீங்கள் அந்த லிங்க்கில் போய் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அப்போ எப்படி இருக்கும், பிடிஎஃபாக வந்து இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அந்த பிடிஎஃபை பிரிண்ட் போடுங்க. எத்தனை பக்கம் இருக்கும்னா ஒரு 80 பக்கம் 90 பக்கமாவது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட்டு போட்டு அதை ஒரு புத்தகம் மாதிரி பைரல் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணுங்க, பைரல் பண்ணணும். பைரல் பண்ணி ஒரு புத்தகம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்புறமேட்டுக்கு முதல் பக்கத்தில், இந்த புத்தகத்துடைய முதல் பேஜில் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய க்ரீன் இங்கில் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரிகிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு சான்றிதழ் வாங்கணும். இந்த புத்தகமானது அசல் புத்தகத்தின் நகல் என சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைப்பட எழுதி க்ரீனிங்கில் சைன் பண்ணி சீல் வச்சு கொடுத்தாருனா, இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டை அழகாக எழுதலாம். எந்த தடையும் கிடையாது. சரிங்களா? புத்தகத்தை உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்அஃபீஷியல் புத்தகத்தை நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, புக்கை வாங்கி வெளியே போட்டுருவாங்க, நம்மளை எழுத விட மாட்டாங்க. சரிங்களா? நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆஃபீஷியல் புக்குன்னா விடுவாங்க, அன்அஃபீஷியல் புக்குன்னா விடவே மாட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பிடிஎஃபாக கொடுக்குறது வந்து அஃபீஷியல் பிடிஎஃப் தான். சரிங்களா? ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 172 கோடு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொதுவானதான் இந்த புத்தகம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து ஒவ்வொரு துறைக்குமான புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒருவேளை ஏதாவது ஊரில் வந்து பெரிய பெரிய ஊர்களில் வந்து துறை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேட்ச் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நம்ம எப்படி வந்து குரூப் ஃபோருக்கு வந்து நம்ம கோச்சிங் சென்டர் போகிறோம்ல, அந்த மாதிரி துறை தேர்வுக்குன்னு தனியாக கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஜெராக்ஸ் வேணால் கிடைக்கும். சரிங்களா? ஜெராக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நம்ம எழுதக்கூடிய
டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் புத்தகம் சம்மந்தமான ஜெராக்ஸ் வேணால் கிடைக்கும், அஃபீஷியல் ஜெராக்ஸ் கிடைக்கும். ஆனால் சும்மா தரமாட்டாங்க, 4000 ரூபா 5000 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? சரி சார், நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு எங்ககிட்ட கேட்குறது எனக்கு புரியுது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான டெஸ்ட் பேப்பர் கோடு நம்பரை போட்டோம்னா நெட்லேயே வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதில் வரக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் எல்லாத்தையும் நான் நல்லா படிச்சுட்டேன். எனக்கு எக்ஸாமில் அதுதான் வந்துச்சு, அதுதான் வரும் மோஸ்ட்லி, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நீங்கள் வந்து நெட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா, சுருக்கமாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, இதை பாருங்களேன். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லேயும் 100 மார்க்குக்கு கேள்வி கேட்பாங்க, 40 மார்க் வந்து இப்படி தாங்க இருக்கும், சரிங்களா? 40 மார்க் வந்து இந்த மாதிரி ஏபிசிடி டைப்பில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 40 மார்க்கு எப்படின்னு பாருங்களேன், இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட மாதிரி. அதாவது 3 மாதங்களுக்கு மேல் நிலுவிலுள்ள நடப்பு கோப்புகள் எந்த பதிவேட்டில் பதிய வேண்டும், ஏபிசிடி இந்த நாளில் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 40 மார்க்கு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெட்டில் வந்து அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர், இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்திய துறைத்தேர்வு கொஸ்டின் பேப்பர்லாம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அதை வந்து நல்லா வாட்ச் விட்டு போனாவே அழகாக இந்த 40க்கு வந்து தாராளமாக 30 வந்து தாராளம் எடுக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்தது வந்து மீதி வந்து 60 மார்க். இதை பாருங்களேன், மீதி வந்து 60 மார்க் அப்படிங்கிறது வந்து ரிட்டன் எக்ஸாம் மாதிரி எழுதணும். இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நிறைய யூடியூப் சேனல்ஸ், சரிங்களா? நிறைய வந்து யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல்லாம் வந்து நிறைய வந்து தியரியை பற்றிய வீடியோலாம் நிறைய போட்டிருக்காங்க. அந்த தியரியெல்லாம் நம்ம வந்து 2-3 டைம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு போனாவே, சரிங்களா? நம்ம படிச்சுட்டு போனாவே நம்ம புக் இல்லாமே நம்ம அழகாக எழுதலாம், சரிங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து பிரில்லியண்டான பர்சன் தான், சரிங்களா? யாருமே வந்து ஒன்றுமே தெரியாதவங்கலாம் கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை படிக்கிறத விட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு எல்லா புக்கையும் படிச்சிட்டோம். அதனால் வந்து இது நமக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய சிரமம்லாம் கிடையாது. நம்ம வந்து அந்த நெட் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ நிறைய பேர் வந்து கிளாஸ் நடத்திருப்பாங்க. அந்த கிளாஸில் கொடுக்கக்கூடிய ஹின்ஸ்லாம் எடுத்து எழுதிட்டு நம்ம எழுதிட்டு நம்ம போய் தியரி மாதிரி நம்ம எப்படி காலேஜில் போயிட்டு எழுதுவோமோ காலேஜில் போய் எழுதுவோம். இப்போ உதாரணமாக ஒரு குவெஸ்டின் பாருங்களேன், வருகை பதிவேடு விவரி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, அட்னன்ஸு. நம்ம அட்னன்ஸை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட்னன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வருகை பதிவேடு தலைமை அலுவலர் பொறுப்பில் இருக்க வேண்டும், வருகை பதிவேட்டில் அலுவலர்கள் 10 மணிக்குள் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு இல்லைங்களா? இதை பற்றி நம்ம எழுதுறது தாங்க, அவ்வளோதாங்க. இது ஜஸ்ட் இப்படி தான், சரிங்களா? இப்படி எழுதுனாவே போதுமானது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு படித்து பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்படி எழுதுனாவே அழகாக வந்து கிளியர் பண்ணலாம், சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சதை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அழகாக எழுதுனாவே போதுமானது, சரிங்களா? இப்படி எழுதி தான் நானும் கிளியர் பண்ணோம், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிளியர் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து அந்த அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் கட்டி நம்ம வந்து கோச்சிங் சென்டர் போகலாம். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் சம்மந்தமான கோச்சிங் சென்டர் போகலாம். இனவரத்து பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே அழகாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம், சரிங்களா? அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து தியரியை பற்றி போட்டிருப்பாங்க, அந்த தியரியெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் வந்து அழகாக வந்து ஒர்க் அவுட் பண்ணால் போதும். நீங்கள் 1 மாதம் படித்தா கூட போதும், சரிங்களா? 3 மாதம் 4 மாதம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 மாதம் டெய்லியும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நீங்கள் அழகாக வந்து ஸ்பெண்ட் பண்ணாவே நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக அழகாக வந்து கிளியர் பண்ணலாம், சரிங்களா? சரி, அடுத்து வந்து யாருமே வந்து உடனே வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு பயப்படாதீங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை நம்ம 3 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணால் போதும், சரிங்களா? சரிங்க, நோட் பண்ணிக்கோங்க. 3 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணுறது நல்லது. 3 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணால் போதும், சரிங்களா? வருஷம் 2 முறை நடத்துவாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து போட்டு ஒவ்வொரு பேப்பராக போட்டு கூட கிளியர் பண்ணலாம். இல்லை எனக்கு என்ன முடியும் அப்படின்னா 4 பேப்பரையும் ஒரே டைமில் போட்டு கூட அழகாக கிளியர் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடணும், சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு புக்கை பற்றி பார்த்துட்டோம். புக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறதா இல்லை நீங்களே படிச்சுக்கிறீங்களாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் பொதுவாக வந்து பேப்பர் அப்படிங்கிறது உங்களுடைய சக அலுவலர்கிட்ட கேட்டு பாருங்கள், சரிங்களா? நீங்களாம் இப்படி எழுதுறீங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அழகாக சொல்லிடுவாங்க. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அப்படி தான் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அவங்க ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க, நிறைய யூடியூப் சேனலோ அல்லது வெப்சைட்லேயோ போய் பார்ப்பாங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணி எழுதியிருக்காங்க, சரிங்களா? எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க. இல்லை ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னால் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகலாம். அவங்களும் புக்கு தருவாங்க, ஆனால் புக்குடைய ஜெராக்ஸ் மட்டும் தான் தருவாங்க. ஆனால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்
மேலேயே இருக்கும். சரிங்களா? சரிங்க. சரி, இந்த வீடியோவில் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன்பட்டது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக அப்படியே லைக்கை போட்டு விட்டுருங்கப்பா. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல் நாங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் போட போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.